بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. இந்த மாதிரி முட்டை போட்டு மேல ஒரு புள்ளி இருந்தா கீழே போட்டிருக்குது. அதே மாதிரி ரூ ஃபி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வந்துச்சுன்னா ரூஃபியா ரூஃபியா சொல்லுங்க ரூஃபியா. அடுத்ததா கீழே ஒரு புள்ளி இருந்து மேல போடக்கூடாது, என்னது ப. இந்த மாதிரி கோர் போட்டு வருது மேல ஒரு கோடு அகரக்குறியீடு. இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா, இது அலீஃபா அல்லது கோடு மாதிரி இன்னொரு எடுத்து சொன்னோம், என்னது கோடு மாதிரி வரும் லாம் லாம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அலீஃபாக இருந்தால் பக்கத்து எழுத்து கூட, அதாவது அதற்கு தனக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து கூட சேராது, லாமாக இருந்தால் சேர்ந்து கொள்ளும். அப்ப அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்ப இது அலிபா லாமான்னு கண்டுபிடிக்கணும்னா, இது இப்ப நம்ம சேர்த்து எழுதப்படும். இது என்ன முடிச்ச மாதிரி இருந்தா ரெயின் வெரி இப்ப இது அலிப் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. எப்படி பக்கத்து எழுத்து கூட சேர்ந்து வந்திருக்கிறது. அப்ப பலக பலக அப்படிச்சா அடுத்து பாருங்கள. என்ன எழுத்து? ரூ குரு வி குருவி குருவி. இது என்ன எழுத்து? க. இது என்ன எழுத்து? ரூ. அடுத்ததா இது என்ன எழுத்து? வி கருவி கருவி. அடுத்து பாருங்க என்ன எழுத்து? வி வெரி குட் வி. அடுத்து என்ன எழுத்து? ரே. அடுத்து இல் விரல். இப்ப இது கூட சேர்த்து இத எப்படி எழுதலாமா? விரல இப்படி எழுதலாமா? எழுதக்கூடாது. ஏன் சொல்லுங்க? எக்காரணம் கொண்டும் டால் தால் ரா ஜா அலிது வா தன்னுடைய அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் கூட சேரக்கூடாது. அதனால கவனத்தில் வச்சுக்கணும். விரல் இப்ப பாருங்க என்னது? ரு. இது என்னது? வி அருவி அருவி. அடுத்து பாரு என்ன எழுது? ர ர. ரசம் ரசம். அடுத்து பாருங்க ரெண்டு புள்ளி இருந்தா மேல பயந்தது என்ன எழுத்து? க க. ஒரு கோடு மாதிரி மேல போட்டாலே என்னதான் அழிப்பலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும். இப்ப பக்கத்து எழுத்து கூட சேர்ந்து வந்தால் லாம், வரவில்லை என்று சொன்னால் அழி, சேர்ந்து வருது. அப்ப என்ன என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? என்ன உறுதி ஆயிடுச்சு? லாம் தான்றது உறுதி ஆயிடுச்சு. அப்ப க ல இம் கலம் க ல இம் கலம் ஜா.
கீழே ஒரு புள்ளி இருக்குது, மேல கொண்டு போறோம் எனக்கு ப ப. இந்த மாதிரி பாதியாக என்னது? வெரி குட், ச ப ச ர ப ச ர. என்னது? ப ச ர ப ச ர ப ச ர. அது பாருங்க என்னது? ல ல ல ல. ல ர ப ல ர ப. திருமணம் தரம் பாருங்க. ல ர சரக்க. அதிகப்படியான உதாரணங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுவதற்குண்டான காரணம் அந்த எழுத்து பிரயோகங்களை நல்ல கண்களுக்கு முன்னால கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். நீங்க இந்த வீடியோக்களை இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து வந்தீங்கன்னாலே அந்த எழுத்துக்களினுடைய பிரயோகம் உங்களுக்கு வழங்கும். அடுத்து பாருங்க என்ன எழுது? இ. இது என்னது? ர. இது என்ன எழுத்து? கு. இரகு. இரகு. வெரி குட், இரகு. இது என்ன எழுத்து? சி. இது ர. கு. சிரகு. சிரகு. வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன எழுது? மூணு வேகத்துல போட்டு புள்ளி இருந்துச்சுன்னா தட்டையா மூணு புள்ளி வந்தா சா. மூணு ஷேப்ல போட்டு புள்ளி வந்துச்சுன்னா ஷ. இது ர. இது என்ன எழுது? ப. ஷரப. ஷரப. என்ன எழுது? ஷ. இந்த மாதிரி படம் என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த மாதிரி போட்டு சைட்ல எழுதிட்டாலே இவ்வளவு எஸ்காப்லாம். அதனால கவனத்தில் வச்சுக்கணும். நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த காஃப் வந்து அது எஸ் மாதிரி வரும். அது கூட இழுக்கலாம். எப்படி வரும்? ஷக்கூர ஷக்கூர ஷக்கூர. அடுத்து பாருங்க. இது நிலத்து ர. இதற்கு அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கு கூட சேராது. முந்தின எழுத்து கூட சேர்ந்துக்கும். அடுத்து வரக்கூடிய எழுத்து இந்த ரா, ஜா, ஜால், ஜால். அடுத்து வரக்கூடிய எழுத்து கூட சேராது. அடுத்து அது சேரல. என்னது? க. ரஸ. க. ரஸ. க. அடுத்து வர என்னது? என்ன எழுத்து? ம. இந்த மாதிரி தட்டையா சின்னதா வந்துருச்சுன்னா என்னது? வெரி குட், தி. ம. தி. இல். மதில். ம. தி. இல். மதில். என்ன எழுத்து? மேல ரெண்டு புள்ளி இருந்தாதான் த.
கீழே ரெண்டு புள்ளி இருந்தா ய. அடுத்து பாருங்க யூ ய யூ மூ யவ் மூ இல்லைங்களா ய யூ மூ யவ் மூ. அடுத்து பாருங்க த வ ரு தவரு த வ ரு தவரு. இது என்ன வி, வெரி குட். இது ரி ச இல் சே சொல்லுங்க வி ரி ச இல் விரிசல். ரொம்ப எளிமைதான். இப்ப நம்ம மூணு எழுத்து கூட்டி கூட்டி படிச்சோமா, இப்ப நான்கு எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிறோம், அடுத்து ஐந்து எழுத்து ஆறு எழுத்து ஒவ்வொன்றா கூட்டி கூட்டி படிச்சுக்கலாம். அந்த எழுத்துக்களுடைய ஷேப்பு வடிவம் தெரிஞ்சிருச்சுன்னா நடுவில் வரும்போது எப்படி வரும், கடைசியில் வரும்போது எப்படி வரும், ஸ்டார்டிங்ல எப்படி வரும்னு தெரிஞ்சிருச்சுனாலே மிக சுலபமாக குரான நாம ஓதலாம். அடுத்து பாருங்க இது எழுத்து ர இது யு ல இட் சேர்த்து சொல்லுங்க ர யு ல இட் சேர்த்து சொன்னா ரௌலத் அவ்வளவுதான். அடுத்து எடுத்து சேர புள்ளி வச்சிருக்குது ஜூ போட்டிருக்கிறோம், ஜாவுக்கு அடுத்து எடுத்து சேர யுவுக்கு புள்ளி இருக்கு, வாவுக்கு அடுத்து எடுத்து சேர கூ சேர்த்து சொல்லுங்க ம இர் சு யு கு மர் சு கு ம இர் சு யு கு மர் சு. நீங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. இது மாதிரி அழைப்பு பார்த்தால இந்த அகரம் இகரம் உகரம் மெய்யெழுத்து நாலு எழுத்துல நீங்க என்ன எழுத்து வேணாலும் மாத்தி மாத்தி போட்டு இந்த மாதிரி சேர்க்கிற எழுத்துக்களை எழுதி எழுதி வாசிச்சு பாருங்க, ரொம்ப சுலபமாயிரும். அது போன்ற வார்த்தைகள் தான் குரான்ல இருக்கும். இது சேர்த்து எழுதுவதற்குண்டான வழிமுறையாக இருக்கிறது. இனிமே அந்த 29 எழுத்துக்கள் அகர இகர உகரம் ஆரம்பத்தில் எப்படி வரும், நடுவில் எப்படி வரும், இறுதியில் எப்படி வரும் என்பதற்குண்டான உதாரணங்களை அடுத்த அந்த பயிற்சியில நாம் தொடர்ச்சியாக காணும். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் 30 நாட்களில் குரானை வெகு விரைவாக வேகமாக சரளமாக நாம் ஓத முடியும். அனைவரும் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், காண தவறாதீர்கள்.